இந்த விழா நாம் கண்ட கனவுகள் நினைவாகின்ற விழா. ஒரு தலைவன் தன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நல்லன அனைத்தையும் செய்வது போல நமது பள்ளிக்கு நன்மைக்கு பாடுபட்டு மாணவிகளின் நலன் கருதி நம் தேவைகளை அறிந்து செய்து வருகின்ற நமது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து ஈட்டுவோக்கும் இன்பம் என்பது என்னவென்று அறியாதவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிறருக்கு கொடுப்பதால் இன்பம் வரும், கொடுப்பவருக்கு இன்பம் வரும் என்ற உன்னத உண்மையை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஈட்டுவோக்கும் இன்பத்தை அனுபவித்து வருகின்ற நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் ஐயா பூங்கனை ரவி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் அன்பினால் எந்த ஒரு செயலையும் செய்தால் அது அளவில்லா மகிழ்ச்சியை தரும் என்பதற்கேற்ப மாணவிகள் மீது அன்பு கொண்டு கல்வி கற்பித்து அவர்களின் உயர்வை அண்ணாந்து பார்த்து மகிழ்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நடந்து வந்த பாதை முள்ளாகவும் கல்லாகவும் இருந்தால் முயற்சி செய்து முயற்சி செய்து முன்னேறினால் ஒரு நாள் அந்த கல்லும் முள்ளும் ரோஜாவாக மலரும் என்று கூறுவதற்கு எடுத்துக்காட்டாக கடினமாக உழைத்து பல தடைகளை தாண்டி நன்கு படித்து மருத்துவராகும் கனவோடு இன்று நினைவேந்து கொண்டிருக்கின்ற நமது பள்ளியின் மூன்று மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மாணவி மருத்துவராகலாம், இரு மாணவி மருத்துவராகலாம், ஆனால் அவையார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மூன்று மாணவிகள் ஒட்டுமொத்தமாக மருத்துவராக இருக்கிற இந்த கனவு நினைவாகிவிட்டது. இந்த மாணவிகள் மூவரில் இரண்டு பேர் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நம் பள்ளி மாணவிகளை பெற்றுவிட்டனர். 477 என்ற மதிப்பெண்ணை கிளேர் என்ற மாணவியும் 440 என்ற மதிப்பெண்ணை நமது பள்ளியை சார்ந்த மோசினா பவின் என்ற மாணவி தர்மபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் முதலிடத்தையும் மோசினா பவின் என்ற மாணவி அரசு பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் முதல் இரண்டு இடத்தையும் நமது பள்ளி மாணவிகளை பெற்றுவிட்டனர். இது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த வாய்ப்புகளையும் வரங்களையும் அள்ளி வழங்கிய இறைவனுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. விழாவுக்கு தனித்தரும் பெற்றோர் தலைவர்களுக்கும் ஆசிரியர் இருவார் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மூணு மாணவிகள் வந்து இப்போ தருமபுரி மாவட்டத்தில் தான், தமிழ்நாட்டிலே அதிக தருமபுரி மாவட்டம் தான் இப்போ மருத்துவத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் தருமபுரி மாவட்டத்திலே அப்பையார் பள்ளி மூணு மாணவின்றது தான் இது ஒரு பெரிய சாதனை தான். அதுபோல் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவிகளும் இது வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இது என்னன்றா பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இது வந்து இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தனியாக பயிற்சி கொடுத்து இன்னும் அதிகம் பெற்றுவார். வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அரசு ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் கடும் போட்டியாக இருக்கும். அதனால மாணவ மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஆசிரியர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மாணவர்கள் வந்து இது வந்து மருத்துவம், மருத்துவம் என்பது எவ்வளோ எதோ டாக்டர் ஆகிட்டேன்னு ஒரு நிற்காம மருத்துவம் என்பது வந்து கிட்டத்தட்ட அந்த மாணவர்களுக்கு ஒரு மூணு மாத காலத்துக்கு அவங்களுக்கு என்னதான் இந்த டாக்டருக்கு சேர்ந்ததா என்னதான் அவருக்கு இது எழுத்து பார்க்கலையே முடியாத நிலைமையும் வந்துடும். அது மாரி சூழ்நிலை, ஏன்னா இங்கே இருக்கிற ஜெனரலாலஜிக்கு அங்கே இருந்து பேர்மாரி அந்த மாணவர்களுக்கு கேட்குற எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும், ஏன்னா ரொம்ப ரொம்ப மடிவு மருத்துவன்றது சும்மா இந்த டாக்டர்னால் ஆயிருந்தேன். ரொம்ப 5 வருஷம் படிக்கணும், அதை அறிவு சொல்லிட்டால் 10 வருஷம் 8 வருஷம் கூட படிக்கணும். ஆனால் அந்த அரசு மாணவர்கள் எதை கேரன்ஸ் ஆகலாமல் இந்த அரசாங்கம் நமக்கு போட்ட ஒரு அதிர்ஷ்டம், எதை அரசாங்கம் நமக்கு போட்ட அதிர்ஷ்டம், இது ஒரு லக்கு. லக்குன்றதோடு நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய ஒரு வாழ்க்கை தரம் எதிர்பார்க்காத இப்போ ஆதூர் இடத்தும் கூட தடுமாறுறாங்க. ஆனால் வீட்டில்
ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோச்சிங் பண்ணி ஆறு லட்சம் கூட கிடைக்காத தருமாறாங்க. இதுல 470 474 பெரிய சாதனை தான். ரெண்டாவது சாதனை தான் மூணாவது இடத்துக்குள்ள கொஞ்சம் ஏதோ ஒரு லக்கு இருக்குன்னு சொல்றேன். அதுபோல மாணவ மாணவிகள் எல்லாம் சிறப்பாக 100% படிப்பு மேல 100% ராஜ்யபால தூக்கல இல்ல 100% கிளாஸ் கவனிச்சு 100% கிளாஸ் கவனிச்சு அண்ணனுக்கு டேபிள் டேபிள் அண்ணனுக்கு படிச்சு அண்ணனுக்கு படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏதோ போனோமா நம்ம டாக்டர் ஆகிட்டு இல்லையா 5 வருஷம் 4.5 வருஷம் படிக்கணும் 1 வருஷம் பிராக்டிக்கல் அது வந்து எந்த சூழ்நிலையும் பிராக்டிக்கல் 1 வருஷம் கூட அறிவு செலுத்தா 2 வருஷம் சேர்ந்தாகும். அதனால மாணவர்கள்லாம் கவனமாக செலுத்து சிறப்பாக படுத்து இருக்கிற நல்ல மார்க் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தா ஒரு கேவலமாக பேசுவாங்க ஒரு நம்ம இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அதெல்லாம் மனத்தில் வச்சுக்காம இந்த கார் வாங்கி இந்த கார் விட்டு 100% கவனமாக படித்து இந்த தருமபுரி மாவட்டம் அபியாரி ஸ்கூலில் இந்த கோல்டு மெடல் வாங்கி ஒரு சாதனை படிக்கிற வேண்டுகோள் இந்த இஸ்ரோல இருந்து எல்லா மாணவர்களும் 100% வருகிறார்கள் கடும் போட்டியாக இருக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் கூட ஆசிரியர்கள் சில பேர் நினைக்கலாம் எனக்கு உண்மை சொல்கிறேன் நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்தால் நம்ம பிள்ளை எத்தனையோ டீச்சர்ஸ் வந்து எனக்கு பிள்ளைங்க கடை காலகட்டத்தில் இருக்கும் நீ கூட நினைக்கலாம் நம்ம பிள்ளைங்க கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாம் சேர்த்தா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணுறேன். அது மாதிரி சூழ்நிலைக்குள்ள ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற சூழ்நிலை வரும் கடும் போட்டியாக இருக்கும் கடும் போட்டியிலையும் தருமபுரி மாவட்டத்தில் அபியாரி ஸ்கூலில் இங்கே தமிழ்நாட்டில் பேருமூல வாங்கி வாங்கித்தான் கேட்டுக்கொண்டு சிறப்பாக பணியாற்ற அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு செயலை இன்றைக்கு தமிழக அரசு செய்திருக்கிறது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு இடஒதுக்கீட்டில் 7.5% கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி போராடி வழக்கு மன்றம் வரை சென்று ஏன் ஆளுநரையும் மிரட்டி ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடுவதற்கு தயங்கிய போது கூட முதலமைச்சர் அவர்கள் உடனே அவர் போடலாம் கூட பரவாயில்ல அரசாணையை வெளியிட்டு இந்த மாணவிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்த அரசு இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு. இந்த நிலையிலே இன்றைக்கு மாணவிகள் மருத்துவராக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்களுடைய அருள் இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சொல்லுவார்கள் பெரியவர்கள் அதிர்ஷ்ட லட்சுமி கால் போட்டால் படிப்படியாக வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்ட லட்சுமி அதனுடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்தது. உடனே அரசாங்கம் அதனுடைய செலவுகள் அனைத்தும் இறுதியாண்டு வரை நாங்களே செய்து கொள்கிறோம் என்று சொல்லியும் அரசு சொல்லியிருக்கிறது. இது போன்ற ஒரு நல்ல நிலைமையை இன்றைக்கு மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள். மாணவிகள் வந்து நாம் படித்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இங்கே பொருளாளர் பேசுகின்ற பொழுது சொன்னார் படிப்பில் நிறைய சிரமம் இருக்கும் அந்த சிரமத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பு ஒன்றே கவனமாக சேர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் உங்களுக்கு வந்து இது மட்டுமல்ல இந்த 4 ஆண்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு தேர்வு இருக்க போகுது. என்னெல்லாம் வந்து அவசியம் முடித்த உடனே அப்புறம் நம்ம வெளியே வந்து படித்து நீட் எழுதி நம்ம மேற்படிப்பு போகணும் இந்த வருஷமே அப்படி இருக்குது. அடுத்த ஆண்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்துடுச்சு. நீங்கள் வந்து 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் அவசியம் போகிறதுக்கு முன்னே நெக்ஸ்ட்டு எழுதுவோம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணால் தான் நீங்கள் அவசியத்துக்கே போக போகிறீங்க. அந்த நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணால் தான் உங்கள் பிஜிக்கும் எலிஜிபிள் வரும். அதையும் மனதிலே வைத்து கொண்டு 5 ஆண்டு கழித்து மேற்படிப்பு நம்ம யாரையும் உங்களுக்கு போய் கையை கிடைக்கக்கூடாது. நம்மளுடைய படிப்பால் நாம் வெற்றி பெற்றோம் என்கிற நிலை வருகின்ற மாதிரி நீங்கள் 3 பேருமே நன்றாக படிக்க வேண்டும் அரசு கொடுத்திருக்கிற சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பெருமை சேர்க்க வேண்டும் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதே போல் ஆசிரியர் பெருமக்களும் இனிவரும் காலங்களிலே பள்ளியிலே படிக்கிற மாணவிகளுக்கு உங்களுடைய போதிப்பின் திறமையால் அவர்களும் நம் பள்ளியில் அதிகமான மாணவிகள் அரசு தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவராக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம பொருளாளர் பேசும்போது சொன்னார் டீச்சர்லாம் கொண்டா ஒத்துப்படுவீங்க அடர் நம்ம பிள்ளைங்களாம் வந்து நம்ம அரசு பள்ளியில் படிக்காமல் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் எல்லாம் கான்வென்ட்ல படிக்க வச்சுருக்கீங்களாட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் சொல்கிறாரு நீங்களாம் வருத்தப்படுவீங்க எங்கே படித்தாலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற நிலையில் இருக்கிறவனுடைய அடையாளத்தை பார்த்தால் யார் என்று சொன்னால் அது அரசு பள்ளியில் படித்த மாணவனாகத்தான் இருப்பான். அரசியலாக இருக்கட்டும் இல்லது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது விஞ்ஞான ரீதியான துறைகளாக இருக்கட்டும் எங்கே படித்ததில் பார்த்தோன்னா இந்த எந்த ஸ்கூலில் படிச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுன்னு தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு ஆசிரியர்கள்
சில பேர்களை தவிர பல பேருக்கும் நன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே மட்டுமல்லாமல் இங்குமே. அந்த வகையில் அவையார் பள்ளியிலே இந்த மாணவிகளை மருத்துவராக உருவாக்கிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி மாணவி செல்வத்து வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தலைவரும் பொருளாளர் இருவரும் இணைந்து இந்த அன்பளிப்பை வழங்குகின்றனர். நல் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியே மூணு அண்ணா போதும் அப்படியே ஓகே சூப்பர். தற்போது நமது மாணவிகள் அவர்கள் பின்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி படித்தாங்க என்றது ஒரு சில வார்த்தைகள் நம்ம முன்னால் சொல்ல கேட்கலாம். மார்க் எடுத்தேன் ஆனால் எனக்கு சீட் கிடைக்கல. மறுபடியும் இந்த வருஷமும் வீட்டில் இருந்தே தான் படித்தேன். 477 எடுத்தேன். ஃபஸ்ட்டு மார்க் வரும்போது அப்போ வந்து 7.5% பற்றி பேசிக் மட்டும் தான் இருந்தாங்க, கிடைக்காது அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா நாங்கள் பிசி கேட்டகரியில் வரோம். எங்களோட கட் ஆஃப் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வந்து 562, கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நம்மளோட தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த 7.5% எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தவிர மற்ற எல்லா காலேஜுமே சீட் கிடைச்சது. இப்போ நான் வந்து தருமபுரி மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கேன். இதுக்கு உதவி செஞ்ச எங்களோட பெற்றோர்கள் என்ற ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா செலவுமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. புக் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே அவங்களே கட்டினால அவங்க கொடுத்துருக்கிற இதுபடி 1,48,000 வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பர் இயருக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்களும் வந்து 1 இயருக்கு 20,000 எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால எங்களுக்கு நாங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்பட்டு செலவு பண்ணாமல் எல்லாமே கவர்மெண்ட் மூலமாகவே எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை தந்த முதலமைச்சர் ஐயாவுக்கும் எங்களுக்கு ஒத்துழைச்ச எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மோஷ்னா பர்வீன். நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நீட் வந்து நான் கோச்சுக்கு போனேன். அப்போ வந்து எனக்கு சீட் கிடைக்கல. 1 இயர் நான் படித்ததுனால என்னோடய மார்க் வந்து 440. எனக்கு 440 எடுத்து எனக்கு கட் ஆஃப் வந்து 542 சொல்லியிருந்தாங்க. அப்படி எனக்கு சீட்டு கிடைக்குமா கேட்டீங்க, கிடைக்காது எனக்கு தெரியும். அரசு கொடுத்த 7.5% இருந்ததுனால எனக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. 7.5% கொடுத்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றியை தெரிவித்து பார்க்குறேன். என்னோட எல்லா ஃபீஸ் எல்லா ஃபீஸும் அரசே எடுத்துக்கிறனால அரசுக்கு ரொம்ப நன்றி. என்னை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைச்சேன் செல்ஃப்ரான்சிங் அங்கே போயிட்டு ஓ ஃபீஸ் 7 லட்சம் தீரும்போது அட்மிஷன் போடாமல் தான் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஜியோ பாஸ் ஆகி எல்லா ஃபீஸையும் அவங்களே ஏற்றுக்கன்னு சொன்னதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் இப்போ போகிறதுனால கற்பகம் பெட்ரோட்டியா மெடிக்கல் காலேஜில் எனக்கு கோயம்புத்தூரில் சீட் கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலமைச்சர் ஐயாக்கும் எனக்கும் ரொம்ப என்னுடைய அவர்கள் வகுப்பு ஆசிரியராக இருந்தனால் அன்னைக்கே நான் சொன்னேன், நீ சொன்ன வார்த்தை என் காலையில் இன்னும் ஒழிக்குது இல்லையா. நம்ம கவர்மெண்ட்ல நீட் கோச்சிங் ஸ்கூல்லேயே கொடுத்துடணும்னப்போ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ கிளியர்லி சேரணும்னு விருப்பம் தெரிவிக்காமல் வீட்டில் கேட்டு வந்து தான் கிளாஸுக்கு வரேன்னு சொன்னாங்க.
அவங்க அம்மா வந்து கம்பல் பண்ணாங்க வீட்டில் சேர்ந்துக்கோ கோச்சிங்னு. அதனால இருந்தாக்க அப்பவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸ்கூல் ஒர்க் எது கொடுத்தாலுமே எவ்வளோ நேரத்துக்குமா இதை செஞ்சேன்னா 3 மணிக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்க அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த விருப்பப்பட்டு சேர்றதை விட அவங்க அம்மாவுடைய கம்பல்ஷன்னால்தான் நீட் கோச்சிங்கே வந்தாங்க. ஆனால் 2 வருஷம் அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் கையினாலேயே அவங்க வந்து அந்த ஆர்டர்ஸ் வாங்கினாங்க. ரொம்ப அதான் ஒரு டீச்சர் வந்து சொல்லித்தராங்கிறத விட அந்த மாணவி படித்தா பள்ளிக்கும் நம்ம ஆசிரியருக்கும் பெருமைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. மழையும் பொருட்படுத்தாமல் வந்துட்டு தலைமையாகி நடத்தி கொடுக்கின்ற நமது பிடிய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ப்ளஸ் அதுலேருந்து வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வெளியே எடுத்து செல்ல வந்திருந்த அனைவருக்கும் மாணவிகளுக்கும் நன்றி. ஏட்டையும் பெண்கள் தொடுவது பாவம் என்று எண்ணி இருந்தவர் மயந்துவிட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். என்பதற்கேற்ப அவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ மாணவிகளாக 3 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 3 மாணவிகளும் இன்று மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். அவர்களுக்கு ஆசிரியரின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் அந்த 3 மாணவிகளையும் அழைத்து ஆசிரியர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பொருளாளர் உட்பட அனைவரும் அவர்களை வாழ்த்தினார்கள். இந்த விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தருமபுரியைச் சார்ந்த 21 மாணவிகள் அரசு பள்ளியிலிருந்து மருத்துவ கல்விக்கு சேர்ந்துள்ளனர். இவர்களில் 3 அவ்வையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்தவர்கள் என்று கூறுவதில் எனக்கு பெருமிதம் இருக்கின்றது. அதிலும் இந்த 21 மாணவிகளில் முதல் 2 இடங்களையும் எனது பள்ளி மாணவிகளை எடுத்துள்ளனர். கிளேர் என்ற மாணவி 477 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் மோசினா பர்வின் என்ற மாணவி 440 மதிப்பெண் பெற்று 2 இடத்தையும் பெற்றுள்ளார். அடுத்து ஆர்னிகா என்ற மாணவியும் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்துள்ளார். எனவே இந்த 3 மாணவிகளும் சாதனை படைத்துள்ளனர். அரசு பள்ளி மாணவிகளையும் சாதனையாளர்களாக மாற்ற முடியும் என்று சட்டம் செய்த தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழ்மை இனி இல்லை என்ற வகுத்து கொடுத்த ஏந்தலாம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருங்க. அரசு பள்ளி மாணவிகளையும் சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய சட்டத்தை செய்து கொடுத்த ஐயா முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்ணீர் பார்க்கிறாரு.